அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தவக்காலத்தினுடைய 2ஆம் வாரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சிலரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய பலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வரமாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பகவான் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆசிரியருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் பலரும் பல விதங்களிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது, பகவான் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆசிரியர் அரசு பள்ளியிலே பணியாற்றுகிறார். அந்த ஆசிரியர் தான் பணியாற்றிய அந்த பள்ளியிலிருந்து மாற்றம் பெற்று வேறொரு பள்ளிக்கு செல்கிற பொழுது அவரிடத்திலே பாடம் பயின்ற அந்த குழந்தைகள் அவரை செல்லவிடாமல், மாற்றம் பெற்று செல்லவிடாமல் தடுத்து நடத்தின ஒரு பாச போராட்டத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த ஆசிரியர் அப்படி என்னதான் செய்துவிட்டார்? தான் வாங்குகிற சம்பளத்துக்கு நிச்சயமாக அவர் பணி செய்திருப்பார். ஆனால் மற்ற ஆசிரியர்களை போன்றல்லாமல் இவர் சற்று தன்னுடைய சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்யாமல் தான் கற்பித்ததை, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்ததை அவர் வாழ்ந்து காட்டியிருக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுத்தி இருக்க வேண்டும். ஆகவேதான் அந்த குழந்தைகள் இந்த ஆசிரியர் மாற்றம் பெற்று செல்வதை விரும்பாமல் தடுத்து நிறுத்தி ஒரு பாச போராட்டத்தை அந்த இடத்திலே அவர்கள் நிகழ்த்தி இருக்க வேண்டும். இந்நிகழ்ச்சி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவர்கள் சொல்வதை போன்று செய்யுங்கள், ஆனால் செய்வதை போன்று நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லி. இந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கும் மக்களுக்கும் சொல்கிறார் என்று சொன்னால், அவர் வாழ்ந்த அந்த நாட்களிலே மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவருடைய போதனைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக கேட்டிருப்பார். அதே வழியில அவருடைய வாழ்க்கையும் அவர் பார்த்திருப்பார். ஆகவே அவருடைய போதனைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லையே என்கிற ஒரு நிலை வந்தபோதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை அவர் வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்க வேண்டும். அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், ஆனால் அவர்கள் செய்வதை போன்று நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை இந்த தவக்காலத்திலே நாம் தியானிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த 3 வருடத்திலே வாழ்ந்த பொழுது எதை மக்களுக்கு கற்பித்தாரோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மக்களுக்கு என்னென்னவெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரோ அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த கல்வாரி பயணத்திலே வாழ்ந்து காட்டினார். அன்பை அந்த இடத்திலே வாழ்ந்து காட்டினார். மன்னிப்பை அந்த இடத்திலே வாழ்ந்து காட்டினார்.
பொறுமையை அந்த இடத்துல வாழ்ந்து காட்டினார். தன்னுடைய வானக தந்தை மீது இருக்க அந்த விசுவாசத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார். தன்னை வெறுத்து ஒதுக்கின, தனக்கு நம்பிக்கை துரோகம் செய்த அந்த சீடர்களையும் கூட அந்த இடத்துல ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கை வழி தான் போதித்ததை வாழ்ந்து காட்டினார். நானும் நீங்களும் அப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை தான் இந்த தவக்காலத்தில் பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இந்த தவக்காலம் என்பது ஒரு மாற்றத்தின் காலம் என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த தவக்காலத்தில் நம்முடைய சொல்லும் செயலும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நாம் செவிகளிலே கேட்கிறோம், ஆனால் நம் செவிகளிலே கேட்ட அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்வாக்குகிறோமா? அல்லது வெறுமனே நாம் கேட்ட அந்த வார்த்தைகளை வெறுமனே வாய் அளவிலே அல்லது வெறுமனை சொல்ல அளவிலே வெளிப்படுத்தி ஒரு கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு அடையாளத்தை மட்டும் நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோமா? அல்லது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று நாம் வாழ்ந்து காட்டுகிற அளவுக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை முறை இருக்கிறதா? முதலிலே நம்முடைய குட்டி திருச்சபை என்று சொல்லப்படுகிற நம்முடைய குடும்பங்களிலே அப்பேற்பட்ட ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். இயேசுவினுடைய இறைவாக்கை அங்கே வாழ்வாக்கப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததை நம்முடைய குட்டி திருச்சபையாக இருக்கிற நம்முடைய குடும்பங்களிலே வாழ்ந்து காட்ட வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு குட்டி திருச்சபையும் மாற்றம் பெறுகிற பொழுது ஒவ்வொரு குட்டி திருச்சபையாக இருக்கிற நம்முடைய குடும்பங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகள் வாழ்வாக்குகிற பொழுது இது ஒட்டுமொத்த திருச்சபையும் இந்த உலகத்துக்கு ஒரு சான்றாக இருக்கும். எப்படி நம்முடைய ஊர்களில் இருக்கிற அந்த சிறு சிறு குளங்கள் ஒட்டுமொத்த அந்த ஊர்களுக்கெல்லாம் ஒரு நீரோட்டத்தை கொடுத்து நீர்வளத்தை கொடுக்கிறதோ அதே போன்றுதான் ஒவ்வொரு குட்டி திருச்சபையும் இந்த உலகுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஒவ்வொரு குட்டி திருச்சபையும் இணைந்து இந்த உலகத்தில் ஒரு ஒட்டுமொத்த மாற்றத்துக்கும் ஒரு வித்தாக அது மாறும். ஆகவே இயேசு கிறிஸ்துவில் மாதா சகோதர சகோதரிகளை நம்முடைய குடும்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த குடும்பங்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய போதைகளை நாம் செயல்படுத்துவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை வாழ்வாக்குவோம். நிச்சயமாக அப்படி வாழ்வாக்குகிற பொழுது இந்த தவக்காலம் ஒரு அர்த்தமுள்ள காலமாக இருக்கும். வாழ்ந்து காட்டின அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே நாம் பின்பற்றுகிறோம் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கும். அதற்காக இறைவனிடத்தில் மன்றாடுவோம். இறை அருளை தொடர்ந்து இந்த தவக்காலத்தில் இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஜெபிப்போமா? அன்பு இயேசுவே, நீர் போதித்ததை அந்த சிலுவை பயணத்தில் கல்வாரி பயணத்தில் வாழ்ந்து காட்டினீர். நாங்களும் உம்முடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்த இந்த தவக்காலத்தில் ஆண்டவரே உம்மிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டதை, இந்த இறை வார்த்தையிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டதை வாழ்வாக்கக்கூடிய ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ எங்கள் கருள் புரியும். வெறுமனே சொல்லளவிலே கிறிஸ்தவர்களாக இல்லாமல் செயலளவிலே வாழ்ந்து காட்டுகிற ஒரு கிறிஸ்தவர்களாக, சாட்சியம் பகர்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக, ஒரு குட்டி திருச்சபை, ஒரு சாற்று பகர்கிற ஒரு குட்டி திருச்சபையாக எங்களுடைய குடும்பம் மாற எங்கள் கருள் புரியும். ஆமென்.